வணக்கம். தலைப்புச் செய்திகள். நாளை May 1 முதல் குறைந்தபட்ச ஊதிய ஆணையை அமல்படுத்துவதை தாமதப்படுத்த எந்த பொருளாதாரத்துறைக்கோ அல்லது வேலை வாய்ப்பு துறைக்கோ அனுமதி இல்லை என்று அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். COVID-19 தொற்று காலத்தில் முதலாளிமார்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் பல்வேறு ஊதிய மானிய திட்டங்களையும் உதவிகளையும் அரசாங்கம் வழங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். 2022 April 15 வரை ஊதிய மானிய திட்டம் 5.0 மூலம் 6,853 முதலாளிகளுக்கு அரசாங்கம் 150.979 மில்லியனை வழங்கியுள்ளது. இதன் மூலம் 97,662 தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள முடிந்தது என்று நிதி அமைச்சர் டத்துஸ்ரீ தங்கு ஜஃப்ருல் தங்கு அப்துல் அஜீஸ் தெரிவித்துள்ளார். பொருள் தட்டுப்பாட்டை தவிர்க்கும் வகையில் பெருநாள் காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை அதிக அளவில் வாங்குவதை தவிர்க்குமாறு விவசாயம் மற்றும் உணவு தொழில்துறையின் துணை அமைச்சர் டத்தோ நிக் முகமது ஜவாவி சாலே பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சிங்கப்பூரின் மலிவு கட்டண விமானமான ஸ்கூட் சபாவிற்கு தனது சர்வதேச சேவையை மீண்டும் தொடங்கியது. கோத்தா கினபாலு சர்வதேச விமான நிலையத்தில் 150 பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஸ்கூட் விமானம் நேற்றிரவு வந்து சேர்ந்தது. வரும் பொது தேர்தலில் போட்டியிட அவசியம் இருக்கும் பட்சத்தில் இந்திய முஸ்லிம் வேட்பாளருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று மாயிக்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். மாயிக்காவின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பேசும்போது மலேசிய இந்திய முஸ்லிம்களுக்கும் மாயிக்காவிற்குமான உறவு நெடியது என்றும் கட்சி தொடங்கியதிலிருந்து அவர்கள் செய்து வந்த தன்னலமற்ற பணிகளையும் அவர் நினைவு கூர்ந்தார். மனிதவள அமைச்சர் டத்துஸ் ஸ்ரீ எம் சரவணன் வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஹேசான் குழுமத்தின் தலைவர் டத்தோ அப்துல் ஹாமித் சார்பில் வசதியற்ற ஏழைகளுக்கு நோன்பு பெருநாள் அன்பளிப்பு பொருட்கள் வழங்கப்பட்டன. இன்று அதிகாலை முதல் பொதுமக்கள் நோன்பு பெருநாளை கொண்டாட தங்கள் கிராமங்களுக்கும் சொந்த ஊர்களுக்கும் செல்வதால் பல முக்கிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து மெதுவாகவும் கடும் நெரிசலாகவும் பதிவாகியுள்ளது. முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் தங்கு தான்ஸ்ரீ அகமத் ரிதாவுடின் தங்கு இஸ்மாயிலின் இறுதிச் சடங்கில் பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் வழக்கில் தூக்கிலிடப்பட்ட நாகேந்திரனுக்கு சட்ட ரீதியில் அனைத்து வாய்ப்புகளும் தாராளமாக வழங்கப்பட்டன என்று சிங்கப்பூர் அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது அத்தியாவசிய பொருட்களின் விலை கட்டுக்கடங்காமல் உயர்ந்து வருகிறது. இதற்கு அடிப்படை காரணமான பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வினை திமுக அரசு உடனடியாக குறைத்திட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா முழுவதும் உள்ள அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி இருப்பு வேகமாக குறைந்து வருவதால் மின் உற்பத்தி பாதிப்பு மேலும் அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் நிலக்கரி ஏற்றப்பட்ட ரயில்கள் தடையின்றி செல்ல 100க்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் லீயின் பெயரில் மின்னிலக்க நாணயங்களில் முதலீடு செய்ய சொல்லி பரிந்துரைக்கும் போலி தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று சிங்கப்பூர் காவல்துறை எச்சரித்துள்ளது. அத்தகைய சில முதலீட்டு விளம்பரங்கள் பிரதமர் லீ சியன் லூங் அவற்றுக்கு உறுதி கூறுவது போல் போலியாக சித்தரிக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி ஹங்கீர்பூரியில் அண்மையில் நடைபெற்ற முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரத்திற்கு பிறகு சர்ச்சைக்குரிய வகையில் அங்குள்ள குடியிருப்புகள் கட்டடங்களை ஆக்கிரமிப்புகள் என்ற பெயரில் அரசு அதிகாரிகள் புல்டோசர் மூலம் இடித்து தள்ளினர். இதற்கு JCP இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்ட நிலையில் அந்த தொழிற்சாலைக்கு பிரிட்டன் பிரதமர் சென்றது ஏன் என்று இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி MPக்கள் கேள்வி எழுப்பினர். இலங்கை பிரதமர் மகிந்த ராஜபக்சேவை பதவி நீக்கம் செய்ய அதிபர் கோத்தபய ராஜபக்சே ஒப்புக்கொண்டுள்ளார். பிரதமர் பதவி விலகியதும் அனைத்து கட்சிகள் அடங்கிய குழு புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்கும் என்று சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்தார்.
இந்தோனேசியாவில் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள G20 உச்சநிலை மாநாட்டிற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினும் உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியும் அழைக்கப்பட்டுள்ளனர் என்று இந்தோனேசிய அதிபர் ஜோகோ விடோடோ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் தண்ணீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க அதிகாரிகள் அவசர கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த கட்டுப்பாடு ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் நடப்புக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் கன்னடம் இந்தியை விட பழமையானது சமஸ்கிருதம் என்று புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளார் பாஜக ஆதரவு பெற்ற ஹிந்தி நடிகை கங்கனா ரணாவத். முன்னாள் நம்பர் 1 டென்னிஸ் வீரரும் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை 3 முறை வென்றவருமான ஜெர்மனியைச் சேர்ந்த போரிஸ் பெக்கர் வங்கியில் கோடிக்கணக்கில் பணம் கடனாக வாங்கிய அவர் அதை திருப்பி செலுத்தாமல் ஏமாற்றியதற்காக 2.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளார். ஆசிய பூப்பந்து போட்டியில் அரையிறுதி சுற்றுக்கு தேசிய வீரர் லீ ஜிஜியா முன்னேறியுள்ளார். காலிறுதி ஆட்டத்தில் லீ 21-13, 21-11 என்ற செட் கணக்கில் ஜப்பான் வீரரான கான்தா திசுனியாமோவை வீழ்த்தி வெற்றி பெற்றார். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நம்பிக்கை இணையதளத்தை காணுங்கள். நன்றி, வணக்கம்.